Students, very good afternoon to all. This week we are going to see the next lesson in Unit 14. The lesson is Transportation in Plants and Circulation in Animals. Transportation in Plants, தாவரங்களின் கடத்துதல் நிகழ்வு. And Circulation in Animals, விலங்குகளின் சுற்றோட்டம். So, இதைப் பத்த நாம் என்னைக்கு பார்க்க இருக்கும். Let us see the learning objectives of this lesson. You will understand how the water and minerals move from soil to the plant. அப்ப பிளான்ட்டுக்கு தாவரத்துக்கு தேவையான நீர் கனிமங்கள் எப்படி சாயிலேருந்து எடுத்துக்குது எப்படி கடத்தப்படுது. Then how prepared food by the leaf is translocated to various parts of the plant. அப்ப தாவரங்கள்ல இலைகள்ல உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருள் எப்படி various parts பிற பகுதிகளுக்கு நமக்கு எடுத்து செல்லப்படுது. And what is the meaning of osmosis? சவ்வூடு பரவல் அப்படின்னா என்ன? And transpiration, நீராவி போக்கு நிகழ்வு என்ன? So these are for the transportation process in plants. And for animals, first see the composition of blood. அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கூட்டுப் பொருட்கள் ரத்தத்தின் இயைபு எப்படி இருக்கு? And the structure of heart and associated blood vessels. இதையத்தோடிய அமைப்பு plus அதோடிய தொடர்பில் இருக்கக்கூடிய blood vessel, ரத்த நாளங்கள். Then you know about blood pressure and heartbeat. ரத்த அழுத்தம் அதில நமக்கு heartbeat, இதையத் துடிப்பு எப்படி இருக்குது. Then you will identify the different blood groups. ரத்தத்தில எத்தன வகையான ரத்தங்கள் இருக்கு. So these are in the animal categories. First we move to see the short form of the what is the meaning of circulation and transportation. First in multicellular organism possesses millions of cells in their body. அப்போ multicellular அப்படின்றது பல செல் உயிரினங்கள் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நமக்கு என்ன இருக்குது? நமக்கு நிறைய எண்ணிக்கை இருக்கக்கூடிய செல்ஸ் பிரசன்ஸா இருக்குது. The cells needs essential substances like nutrients and oxygen to maintain life and survival. அப்போ அந்த செல்களுக்கு அவசியமா என்ன இருக்கு அப்படின்னாக்க சில வகையான ஊட்டச்சத்துக்களும் பிளஸ் நமக்கு ஆக்சிஜனும். எதுக்காக அப்படின்னா அதோடைய லைஃப் பிளஸ் அது செய்யக்கூடிய சர்வைவல் அதற்கான பணிகள் செய்வதற்கு நிச்சயமா என்ன அவசியமா இருக்கும் அப்படின்னாக்க நியூட்ரியன்ஸும் ஆக்சனும். இன் பிளான்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப்டு பை ரூட்ஸ் அண்ட் ரீச் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ தி சைலம். அப்ப நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல இந்த வாட்டர் மினரல்ஸ் ரெண்டுமே என்ன அப்சர்வ் பண்ணுது? ரூட் மூலமா அப்சர்வ் பண்ணுது பிளான்ட்ல. அது மற்ற பார்ட்ஸுக்கு எடுத்து போகணும் அப்படின்னா த்ரூ எதன் வழியா எடுத்து செல்லப்படும் அப்படின்னாக்க சைலம். அண்ட் இன் ஃபுட் சிந்தசிஸ் பை த லீவ்ஸ் ஆர் டிரான்ஸ்லோகேட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த ஃப்ளோயம். அதே மாதிரி உணவு இலைகள்ல உற்பத்தி செய்யப்படும் பொழுது அது நமக்கு எப்படி கடத்தப்படுது மற்ற பாகங்களுக்கு அப்படின்னா ஃப்ளோயம். அண்ட் இப்போ நமக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ த வாட்டர் இஸ் கண்டக்டட் பை சைலம் அண்ட் த ஃபுட் இஸ் கண்டக்டட் பை ஃப்ளோயம் இன் பிளான்ஸ். ஸோ தென் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். அப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது தாவரங்களில் எப்படி அந்த கடத்துதல் முறைகள் நமக்கு நடைபெறுது. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கேரிட் அவுட் பை டிஃப்யூஷன் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஸோ டிஃப்யூஷன் மீன் பரவல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் ஆற்றல் சார்ந்த கடத்துதல் நிகழ்வு. அப்போ சைலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய வாட்டர், ஃப்ளோயம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு எப்படி எடுத்து செல்லப்படுது பிற பாகங்களுக்கு அப்படின்னா ஒன்று டிஃப்யூஷன் மெத்தடில், இன்னொன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மெத்தடில். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னாக்க so diffusion, what is the meaning of diffusion? The movement of molecules in liquid and solid from a region of higher concentration to lower concentration without energy. அப்ப பரவல் அப்படின்ற நிகழ்வுல நமக்கு என்ன கடத்தப்படுது அப்படின்னாக்க மாலிகுல்ஸ் நமக்கு கடத்தப்படுது. அப்போ அந்த பொருட்கள் நம்ம கடத்தப்படும் பொழுது ஒன்னு லிக்யூட்ல இருக்கலாம் இல்ல சாலிட் ஃபார்மா இருக்கலாம். ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்ப அடர்த்தி அதிகமா உள்ள இடத்துல இருந்து அடர்த்தி குறைவா உள்ள இடத்துக்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த மாலிகுல்ஸ் நமக்கு கடத்தப்படுது வித்
வித்தவுட் எனர்ஜி. அப்ப இந்த நிகழ்வுக்கு என்ன அவசியம் கிடையாது? எனர்ஜி அவசியம் கிடையாது, ஆற்றல் நமக்கு அவசியம் கிடையாது.